இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய சிவத்தலம் திருத்தணி நாகலாபுரம் சாலையில் உள்ள நெமிலி என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் கோயிலாகும். இந்த தலத்திற்கு திருத்தணி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி உள்ளது. மிக பழமையான தலம். இயற்கை வளங்களோடு இருக்கக்கூடிய இந்த தலத்தை தரிசிப்பது மிக நிறைந்த பயனை தரக்கூடியது. எங்கெல்லாம் இயற்கை இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் பெருமானுடைய அருள் இருப்பதனாலே இயற்கையே சிவமாக கருதப்படுகிறது. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பெயர். சிவம் எப்போதுமே அடியார்களுக்கு மங்களத்தை தருவதனாலே சைவமும் சிவமும் அடியார்களுக்கு மங்களத்தை வாரி வழங்குகிறது. இப்போது அழகான ஒரு பொற்றாமரை குளத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அழகான நீர்நிலைகளோடு விளங்குகிறது. பெருமானுக்கு அபிஷேக பிரியனாக இருப்பதனாலே இந்த குளத்திலிருந்து தான் நீரை கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிபாடு செய்வார். எப்போதெல்லாம் இறைவனை பார்க்கிறோமோ அதுக்கு மூர்த்தம் என்று பெயர். தலம் என்றது அந்த தலத்தினுடைய சிறப்பை குறிப்பது. தீர்த்தம் என்பது அந்த குளத்தை சுற்றி இருப்பது. இப்போது கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பிரகார மண்டபத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். மிக பழமையான தலம் என்பதை நாம் பார்த்தவுடனே தெரிந்து கொள்ள முடிகிறது. அழகே அழகான இயற்கை நிலைகளோடு மரங்கள் கிடைக்கின்றன. கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது. மிக பழமையான தலம். பல்லவ மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலும் விஜயநகர பேரரசர்களாலும் ராஷ்டிரகூட மன்னர்களாலும் வணங்கி பல வரங்களை பெற்ற தலமாக விளங்குகிறது. எண்ணற்ற மகரிஷிகள் சனி பகவானுடைய தரிசனம் நமக்கு கோபுர மண்டபத்திலே கிடைக்கிறது. எண்ணற்ற மகரிஷிகள் மகான்கள் பாதம் பட்ட தலமாக இருப்பதனாலே இந்த தலத்திலே வந்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே என்ன விண்ணப்பத்தை வைத்து பெருமானிடத்திலே வேண்டுதல் செய்கிறார்களோ அத்தனை விண்ணப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய தலமாக விளங்குவதனாலே நாம் இந்த தலத்தை தரிசிப்பதே மிக புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இப்போது கருவறை விமானத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். பல திருப்பணிகள் செய்த தலமாகவும் 14 கல்வெட்டுகள் கிடைத்த தலமாகவும் விளங்குகிறது. பல்லவர்கள் சோழர்கள் எல்லோரும் திருப்பணி செய்த பலம். முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த தலத்துக்கு பெரும் பணிகள் செய்திருக்கிறார். விளக்கு எரிப்பதற்காக 120 ஆடுகளை தந்திருக்கிறார். அதை தவிரும் பல நிலங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு கோயிலிலும் எல்லா காலத்திலும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்போது நந்தியம் பெருமானை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சிவ ஆலயத்துக்கு செல்லும் போது சிவபெருமானை தரிசிப்பதற்கு முன்னதாக நந்தியம் பெருமானிடத்திலே உத்தரவு பெற்றுத்தான் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது சைவ விதிகளாக சொல்லப்படுகிறது. நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்று பெயர். இப்போது தல விநாயகரை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே உள்ள தடைகளெல்லாம் நீக்கக்கூடிய விளங்குவதனாலே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்பது விநாயகருடைய துதியாக இருப்பதனாலே வாழ்விலே இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதனாலே அவருக்கு விக்னேஸ்வரன் என்று பெயர். மூலப்பொருளாக இருப்பதனாலே இப்போது கருவறையிலே உள்ள சிவலிங்கத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே உள்ள பெருமான் எல்லா விதமான குறைகளை நீக்கி ஆளாலம் உண்டு கொண்ட பெருமானாக இருப்பதனாலே அம்பாள் ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆலாலத்தில் உண்டதனாலே அவருக்கு ஆலாலகண்டன் என்று பெயர், நீலகண்டன் என்று பெயர். இப்போது அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பால் அபிஷேகம்தான் வாழ்க்கையிலே உள்ள எல்லா குறைகளையும் நீக்குவதனாலே ஒவ்வொருவரும் பால் அபிஷேகத்தை செய்து அந்த பயனை பெற வேண்டும். பால் அபிஷேகத்தினுடைய பயனாக எல்லா விதமான குறைகளையும் நீக்கக்கூடிய நீக்கியது இந்த பால் அபிஷேகமாகும். ஒவ்வொரு அபிஷேகம் நடைபெறும் போது அந்த இடத்திலே இருந்து முழுமையாக கண்களினாலே தரிசனம் செய்ய வேண்டும். கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு தரிசிப்பன ஆகாதே என்பது திருவாசகம். ஆகையினாலே அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நெமிலியிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது தயிர் அபிஷேகம் நடைபெறுகிறது. தயிர் அபிஷேகத்தினுடைய பயன் என்னவென்றால் வாழ்விலே இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய சக்தி தயிர் அபிஷேகத்துக்கு உண்டு. ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் தனித்தனி பயன்கள் உண்டு. மொத்தம் 22 அபிஷேக பொருட்களை சொல்வார்கள். தண்ணீராகவும் இருக்கிறது, திரவமாகவும் இருக்கிறது. இப்போது தேன் அபிஷேகம் நடைபெறுகிறது. யாரெல்லாம் பெருமானுக்கு பாட வேண்டும் என்று விருப்பம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே தேன் அபிஷேகம் செய்தால் பெருமானை பாடக்கூடிய நல்ல குரல் வளம் கிடைக்கும் என்பது தேனாக இருக்கிறது. தேனை போன்ற குரலை உடையவர்களுக்கு முன்காலத்திலே அவர்கள் தேன் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் என்று பெயர். இப்போது நாம் தேன் அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே
நமக்கும் அதே போல தேன் போன்ற குரலை கொடுக்கக்கூடியவரை கொடுப்பார். இப்போது விபூதி அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விபூதிதான் பெருமானுடைய பிரசாதமாக தரப்படுகிறது. விபூதியை காண்பதே மங்களமாக சொல்லப்படுகிறது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு என்பது ஞானசம்பந்தனுடைய வாக்கு. காலையில் எழுந்தவுடனே திருநீரை பார்ப்பது மங்களம். சந்தன அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் சந்தன அபிஷேகம் செய்கிறார்களோ வாழ்வில் உள்ள நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சந்தனத்துக்கு உண்டு. சந்தனம் குளிர்ச்சியை தருவதனாலே பெருமான் குளிர்ந்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்விலே உள்ள நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் சந்தனத்துக்கு உண்டு. பேராயிரம் பறை வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிழா அடியாருக்கென்றும் வராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் தீராத நோய் தீர்க்க வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கைகொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று திருநாவுக்கரசர் தனக்கு வந்த நோயை மட்டுமல்ல இனிமேல் யாரெல்லாம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே உள்ள நோயை தீர்ப்பதற்காகத்தான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு அபிஷேகம் செய்யும் போதும் பெருமானுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும், திருமுருகளை சொல்ல வேண்டும். இப்போது பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பருவத்திலே வர வேண்டிய மழை வராமல் இருந்தால் எப்போதெல்லாம் பன்னீர் அபிஷேகம் செய்கிறோமோ உடனடியாக மழையை தரக்கூடிய ஆற்றல் பன்னீருக்கு உண்டு. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு சிறப்பு தன்மைகள் உண்டு. இப்போது முதலிலே பால் அபிஷேகம், அதற்கு பிறகு தயிர் அபிஷேகம், அதற்கு பிறகு விபூதி, இப்போது பன்னீர் அபிஷேகத்தை பார்த்தோம். கோயிலே பல கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. மொத்தம் 14 கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலே கிடைத்திருப்பதாக நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. முதலாம் குரோத்துங்க சோழன் இந்த கோயில் திருப்பணிக்காக 12 ஆடுகளை தந்து விளக்கு எரிப்பதற்காக எப்போதும் பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது சிவ ஆலய விதியாக இருப்பதனாலே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. இப்போது சண்டேஸ்வர நாயனாரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்தான் சிவபெருமானுக்கு செய்கின்ற அபிஷேகங்களையும் கொடுக்கின்ற வஸ்திரங்களையும் அனுபவிக்கக்கூடிய பயனை பெற்றவர். நாம் உண்பனவும் உடுப்பனவும் உமக்கே தந்தோம் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். நாம் அபிஷேக பொருள்களையும் பெருமானுக்கு கொடுக்கின்ற வஸ்திரங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். வாடாமல்லிகையுடனாகிய நெமிலீஸ்வரர் ஆலயத்திலே இப்போது அம்பாளை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தலத்திலும் சிவபெருமானிடத்திலிருந்து அருளை வாங்கி தருவது அம்பாள்தான். சிவனே அம்பாளாக இருந்து அருளை தருவதனாலே அம்பாள் மூலியமாகத்தான் நாம் பயனை பெறுகிறோம். எப்போதெல்லாம் அம்பாளை தரிசிக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு வாழ்விலே மகிழ்ச்சி உண்டாகிறது. எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பதனாலே இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வாடா மல்லிகை என்று அழைக்கப்படுகிறாள். அம்பாளுடைய அலங்கார தரிசனம் மிக அழகாக இருக்கிறது. சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி என்று அபிராமி பட்டர் குறிப்பிடுவார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் என்று அம்பாளுடைய வாக்காக எப்பொழுதுமே அழகாக இருக்கக்கூடியவள் அம்பாள்தான். அதனால்தான் அவருக்கு அபிராமி என்று பெயர். எப்போதெல்லாம் அபிராமியை நாம் தரிசனம் செய்கிறோமோ அண்டளந்த முகத்தோடு இருப்பவர்களுக்கு எல்லா தரிசனங்களும் கிடைக்கும். அதுபோல அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் வாழ்விலே எப்போதும் மகிழ்ச்சியை கிடைக்கும் என்பதுதான் அம்பாளுடைய தத்துவமாக சொல்லப்படுகிறது. இப்போது கருவறையில் இருக்கக்கூடிய நிமிலி ஈஸ்வரன், அம்பாள் ஈஸ்வரனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆளாளம் உண்டுகுந்த பெருமானை தரிசிப்பதனாலே நம் வாழ்விலே உள்ள குறைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் சிவனுக்கு உண்டு. சிவம் என்றாலே மங்களம் என்றுதான் பெயர். எப்போதெல்லாம் சிவனை நாம் தரிசிக்கிறோமோ சிவனென்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான், பவனென்னும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே என்பது நாவுக்கரசருடைய தேவாரம். சிவன் என்று சொல்ல யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்காகவே பெருமான் வந்து காட்சி தருகிறாராம். இப்போது கருவறையிலே அம்பாள் ஈஸ்வரரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்போதெல்லாம் பெருமானை தரிசிக்கிறோமோ அப்போதெல்லாம் திருமுறையை சொல்லி வழிபாடு செய்தல் மிகச் சிறந்த வழிபாடாக சொல்லப்படுகிறது. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றோம், கையிலொன்றும் காணவில்லை கடலடி கை தொழுது உயினல்லால், ஐவர் கொண்டு இங்கு ஆட்டமாடி ஆழ்குடிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறு உண்டு அருளி செய்தீர் ஒனகாந்தன் தலியுளீரே. பல அபிஷேகங்களை கண்டு தரிசித்ததனாலே யாரெல்லாம் பெருமானை அபிஷேக பிரியனாக பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அபிஷேகத்தை கண்டு கழிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கின்றதனாலே வாழ்விலே உள்ள குறைகள் நீங்குகின்றது. இப்போது கற்பூர ஆரத்தி
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி போற்றி என்று யாரெல்லாம் பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இந்த தலத்திலே வந்து நிமிலிலே இருக்கக்கூடிய இந்த அம்பாலீஸ்வரர் வழிபாடு செய்து வாழ்விலே உள்ள எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று பெருமானுடைய ஆசீர்வாதமாக சொல்லப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணியன் தாழ் வாழ்க, ஆகவமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல்நடி போற்றி போற்றி.